ஃபைவ் students, நம்ம இந்த வீடியோல Class கிளாஸ் டென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோவினேட் ஜோமெட்ரி எக்ஸைஸ் நம்பர் செவன் பாயிண்ட் டூ பார்க்க பாருங்க, ஒன் பாருங்க coordinate ஆஃப் the பாயிண்ட் which டிவைட்ஸ் ஜாயின் ஆஃப் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரேஷியோ டூ to த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற ஒரு லைன் செக்மெண்ட் ஒரு கார்னர் வந்து மைனஸ் ஒன் கமா இன்னொன்று வந்து ஃபோர் கமா மைனஸ் த்ரீ வந்து கனெக்ட் கட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் இந்த பாயிண்ட் வந்து இவங்கள டூ இஸ்டு த்ரீன்ற ரேஷியோல டிவைட் பண்ணியிருந்தால் இதோட கோர்டினேட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை வந்து நம்ம செக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் ஸோ இதான் நம்மளோட செக்ஷன் ஃபார்முலா இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னும் ரெண்டாவது பாயிண்ட்டை வந்து எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கணும் ரேஷியோ வந்து எம்இஸ்டிஎன் அப்படின்னு எடுத்துக்கணும் எடுத்துட்டு சப்ஸ்க்ரிட் பண்ணால் நம்மளோட இந்த பாயிண்ட் கெடைச்சிரும் கொஸ்டின்ல வந்து இன்டர்னலின்னு கொடுக்கல மேம் ஏன் ப்ளஸ் போட்டிருக்கீங்கன்னா அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா அதை கட் பண்ணிருக்க பாயிண்ட் இன்டெர்னலியா தான் இருக்கிறத அர்த்தம் டிஃபால்ட்டா எக்ஸ்டர்னலின் மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க எக்ஸ்டர்னலினா இதே ஃபார்முலால எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கும் அங்கே எல்லாத்துலேயும் மைனஸ் போட்டீங்கன்னா அதான் எக்ஸ்டர்னலியோட ஃபார்முலா எக்ஸ்டர்னல்னா லைனா வெளியில இருந்து கட் பண்ணுற பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம் இதை ஈஸியாக சப்ஸ்டூட் பண்ணுறதுக்கு இங்க பாருங்களேன் இப்படி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் எம் என் எம்என் தான் ஃபுல்லா வரும் எம் ஓ என் வந்து டூவும் த்ரீயும் இருக்குல்ல ஸோ நான் யூஸ்ல இப்படி எழுத சொல்லி கொடுப்பேன் சீக்கிரமா எழுதுறதுக்காக மிஸ்டேக்கும் வராது டூ ஒரு கேப் விட்டு இங்கே ப்ளஸ் த்ரீ கீழேயும் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு போட்டுக்கோங்க இங்க டூ ஒரு கேப் விட்டு ப்ளஸ் த்ரீ கீழையும் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ எம் ஃபில் பண்ணியாச்சு இங்க ஃபர்ஸ்ட் எம் கூட எக்ஸ் டூ போடணும் அப்புறம் எக்ஸ் ஒன் போடணும் ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் டூ தான் எழுதணும் எக்ஸ்டூ வந்து ஃபோர் அப்போ இங்கே டூ இன்ட்டு ஃபோர் இங்கே எக்ஸ் ஒன் எழுதணும் அப்போ இங்கே மைனஸ் த்ரீ பக்கத்தில் எக்ஸ் ஒன் அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒய் டூ ஒய் ஒன் ஸோ ஒய் டூ ஓட வேல்யூ மைனஸ் த்ரீன்றதுனால இந்த டூ பக்கத்தில் இங்கே மைனஸ் த்ரீயும் ஒய் ஒனோட வேல்யூ செவனுன்றதுனால இங்கே செவனும் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ அப்ளை பண்ணியாச்சு மல்டிபிள் பண்ணிடலாம் இங்கே ஃபோர் டூ ஜார் எயிட் த்ரீ ஒன் ஜார் த்ரீ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் த்ரீ டிவைடட் பை டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஆகிடும் இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் இதை மல்டிபிள் பண்ணால் டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை ஃபைவ் அப்படின்னு கிடைக்குது ஸோ எயிட் மைனஸ் த்ரீ பண்ணா ஃபைவ் கிடைக்கும் ஃபைவ் பை ஃபை கம்மா டுவெண்ட்டி ஒன்ல சிக்ஸை மைனஸ் பண்ணா ஃபிஃப்டீன் கிடைக்கும் ஃபிஃப்டின் பை ஃபைவ் 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 கேன்சல் ஆச்சுன்னா ஒன் ஆயிடும் ஃபிஃப்டீனே ஃபைவ் கேன்சல் பண்ணா த்ரீ கிடைக்கும் அப்போ ஒன் கமா த்ரீ அப்படின்ற பாயிண்ட் தான் இந்த லைனை வந்து டூ இன்டூ த்ரீ ரேஷியோல டிவைட் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும் ஃபைண்ட் த கோர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் ட்ரை செக்ஷன் இந்த கொஸ்டின் இம்பார்டன்ட் இது ஒரு குட் கொஸ்டின் ட்ரை செக்ஷன்லாம் என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு லைன் செக்மெண்ட் நமக்கு கிட்ட இருக்கு இந்த லைன் செக்மெண்ட்டை இப்படி கரெக்டாக மூணா டிவைட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் அதான் ட்ரை செக்ஷன் ஒரு ஒரு ரிபன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க மூணு பீஸாக கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு இடத்துல வெட்டினா போதும் இல்லை அது மூணு பீஸாக நம்ம கையில கிடைச்சிரும் ஸோ இதுதான் ட்ரை செக்ஷன் இது வந்து இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் இருக்கு அது ஒன் 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 அதாவது ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த முதல் இது இந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் வந்து கார்னர் பாயிண்ட் இந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து இப்போ இந்த கார்னர் பாயிண்ட் வந்து நம்ம ஏ பினு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏட பாயிண்ட் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க ஃபோர் கமா மைனஸ் ஒன் அப்படின்னு பியோட பாயிண்டும் கொடுத்துட்டாங்க மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு இதை ட்ரை செக் பண்ணுற கோர்டினேட்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னா ரெண்டு கோஆர்டினேட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இது இந்த ஃபர்ஸ்ட் கட்டோட பேர் வந்து பின்னு எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டாவது கட்டை வந்து நம்ம கியூன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பீன்ற பாயிண்ட்டு ஒரு கார்னர்ல இருந்து ஒரு பாக்ஸ் அவே இருக்கு இந்த ரெண்டாவது கார்னர்ல இருந்து ரெண்டு பாக்ஸ் அவே இருக்குல்ல அதை மூணா பிரிச்சிருப்போம் இந்த பக்கம் ரெண்டு போர்ஷன் இருக்கு இந்த பக்கம் ஒரு போர்ஷன் இருக்கு அப்ப நம்ம சொல்லிடலாம் இந்த பீன்ற பாயிண்ட் வந்து இந்த மொத்த லைன் செக்மெண்ட் இந்த பக்கம் ஒன்னும் இந்த பக்கம் ரெண்டும் இருக்க மாதிரி கட் பண்ணுது அப்ப நம்ம அதை எழுதிக்கணும் பி டிவைட்ஸ் ஏபி இந்த ரேஷியோ ஏபி வந்து எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னா ஒன் டு டூன்ற ரேஷோவில் டிவைட் பண்ணுது அப்படின்னு எழுதிக்கணும் ஏபி இந்த ரேஷியோ ஒன் இஸ் டு டூ அப்படின்னு எழுதிக்கணும் மாதிரி க்யூன்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கியூன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது இந்த பக்கம் ரெண்டு பார்ட்டும் இந்த பக்கம் ஒரு பார்ட்டும் வரும் அப்போ டூ இஸ்டு ஒன் ரேஷியோல கியூன்ற பாயிண்ட்டை டிவைட் பண்ணது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒன் இஸ் டூ ஒன் ஒன் இஸ் டூ டூன்னு வச்சு சம்ம ஒரு தடவை சால்வ் பண்ணணும் டூ இஸ்டு ஒன்னு வச்சு சம்மை ஒரு தடவை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் முதல்ல இந்த பீன்ற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபார்மலா அப்ளை பண்ண போகிறோம் ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் இருக்குது ஏயோட ஓட பாயிண்ட் தான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பியோட பாயிண்ட் தான் எக்ஸ் டூ ஒய் டூ இது உங்களோட எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது உங்களோட எக்ஸ் டூ இது உங்களோட ஒய் டூ இந்த பாயிண்ட்டு தான் எம் என் எழுதியாச்சு ஸோ செக்ஷன் ஃபார்மலாப்ளை ஃபார்மலா எழுதுறதுக்கு இங்கே பாருங்களேன் எப்படி எழுதுங்க எம் என் இப்படி எழுதிக்கோங்க இங்கேயும் எம் என் M N இப்படி எழுதிக்கோங்க எழுதிட்டு ஃபஸ்ட் இருக்கிற குவார்டினேட்டருக்குள்ள இது எக்ஸோடுது இது ஒய்யோடது அப்போ இங்க எக்ஸ் மட்டும் தான் இங்க எழுதணும் ஆனா முதல்ல டூ போடணும் இதுல எக்ஸ் டூ இதுல எக்ஸ் ஒன் இதுல ஒய் டூ இதுல ஒய் ஒன் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது ஸோ இதுதான் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இந்த பீன்ற பாயிண்டை கண்டுபிடிக்கிறோம் னு போட்டு ப்ராக்கெட் போடுங்க இப்பவே கோஆர்டினேட் எழுதும்போது ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ 1 என்னும் 2 டூவும் இருக்கு அப்ப ஒன் ப்ளஸ் டூ கீழே ஒன் ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் டூ இப்படி எழுதிக்கோங்க எழுதிட்டு இங்கே எக்ஸ் டூவும் எக்ஸ் ஒன்னும் போடணும் எக்ஸ்டூவோட வேல்யூ மைனஸ் டூ அதனால் இங்கே ஃபர்ஸ்ட்டு மைனஸ் டூ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஃபோர் அதனால் இங்கே ஃபோர் அடுத்து ஒய் டூ ஒய் ஒன்னும் போடணும் ஒய் டூட வேல்யூ மைனஸ் த்ரீ அப்போ இங்கே முதல்ல மைனஸ் த்ரீ அதுக்கப்புறம் ஒய் ஒன்னோட வேல்யூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒரு ஒரு நம்பராக எடுத்து எடுத்து எழுதுகிறதுக்கிட்ட இது கொஞ்சம் டைம் உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் ஒன் டூ ஜார் டூ மைனஸ் டூ ஃபோர் டூ ஜார் இங்கே எயிட் இருக்குது டிவைடட் பை இது த்ரீ ஆகிடும் இது ஒன் த்ரீ சார் த்ரீ இது மல்டிபிள் பண்ணா மைனஸ் டூ பை த்ரீ அப்ப பியோட யோட பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு எயிட்ல டூ மைனஸ் பண்ணா சிக்ஸ் பை த்ரீ கிடைக்கும் இது வந்து மைனஸ் ஃபைவ் பை த்ரீ சோ கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம் இப்போ சிக்ஸும் எதுவும் கட் ஆயிடுச்சுன்னா டூ கமா மைனஸ் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு கிடைக்குது இதுதான் பியோட பாயிண்ட் சோ இது இந்த பின்ற பாயிண்ட் இப்போ கியூன்ற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்ல அப்ப நம்ம அதை எழுதிக்கணும் வந்து ஏபி எப்படி டிவைட் பண்ணுது ஏபி இந்த ரேஷியோ ஏபி எந்த ரேஷியோல டிவைட் பண்ணுது கியூன்றில இருந்து பாருங்க இந்த பக்கம் ரெண்டு பார்ட்டும் இந்த பக்கம் ஒரு பார்ட்டும் இருக்கு அப்ப டூ இஸ் டூ ஒன் எழுதிக்கணும்னு எழுதியாச்சு இது எம் பாயிண்ட் இது என் பாயிண்ட் கொஸ்டின்ல கொடுத்திருந்த பாயிண்ட் கார்னர் பாயிண்ட்ல இருந்து ஒன்னும் மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீயும் இது நம்மளோட எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது நம்மளோட எக்ஸ் டூ ஒய் டூ சோ கியூன்ற பாயிண்ட் கண்டுபிடிக்கப் போறோம் இதே செக்ஷன் பார்முல தான் அப்ளை பண்ண போறோம் ஸோ வந்து டூ ஈஸ்ட் ஒன்னுன்றதுனால டூ ப்ளஸ் ஒன் கீழையும் டூ பிளஸ் ஒன்னுன்னு எழுதிக்கலாம் கமா டூ ப்ளஸ் ஒன் கீழையும் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம் முதல்ல எக்ஸ் டூவும் எக்ஸ் ஒன்னும் போடணும் எக்ஸ் டூ மைனஸ் டூ எக்ஸ் ஒன் வந்து ஃபோர் அப்போ முதல்ல இங்கே மைனஸ் டூ போட்டுட்டு இங்கே ஃபோர் போட்டுருங்க இங்கே ஒய் டூ ஒய் ஒன் போடணும் ஒய் வந்து மைனஸ் த்ரீ அப்போ இங்கே மைனஸ் த்ரீ போட்டு இங்கே ஒய் ஒன் வேல்யூ மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம் எழுதியாச்சு மல்டிபிள் பண்ணிடலாம் பாயிண்ட் டூ டூ ஃபோர் ப்ளஸ் அடுத்தீங்க டூ த்ரீ சார் சிக்ஸ் ஒன் ஒன் சார் ஒன் டிவைட் பை த்ரீ அப்படின்னு கிடைக்குது பிளஸ் ஃபோரும் மைனஸ் ஃபோரும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ ஆயிடும் ஜீரோ பை த்ரீ இதே மைனஸ் செவன் பை த்ரீ ஜீரோ டிவைடட் பை திங் ஜீரோ தான் இப்போ கமா மைனஸ் செவன் பை த்ரீ அப்படின்னு கிடைக்குது அப்போ இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்க லைன் செக்மெண்ட் ட்ரை செக் பண்ணியிருக்கு ஸோ அவங்க கேட்டிருந்தது வந்து ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த ட்ரை செக்ஷனு கேட்டிருந்தாங்க ஸோ கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ட்ரை செக்ஷன் போட்டு நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு பாயிண்ட் எடுத்து எழுதுங்க ட்ரை செக்ஷனா ரெண்டு பாயிண்டை கண்டுபிடிங்கன்னு அர்த்தம் நாலு பார்ட்டை டிவைட் பண்ணோம்னா மூணு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிப்போம் அப்கமிங் கொஸ்டின்ஸ்ல இது மைனஸ் ஃபைவ் பை த்ரீ இது ஒரு பாயிண்ட் அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஏ மேம் ட்ரை செக்ஷனுக்கு மூணு பாயிண்ட் வரல ரெண்டு பாயிண்ட் தான் வருது அப்படின்னா ரெண்டு இடத்துல கட் பண்ணாலே லைன் வந்து மூணு பீஸா கட் ஆகிடும் அதனால தான் ரெண்டு பாயிண்ட் நமக்கு கிடைக்குது ஸோ அதான் எடுத்து எழுதியிருக்கணும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்